காந்தியின் சுதந்திர போராட்டம் பலனளிக்கவில்லை என ஆளுநர் கூறியதால் சர்ச்சை. காந்தியால் இந்தியாவில் மக்கள் மோதிக்கொண்டதாகவும் பேச்சு. ஆளுநர் நிகழ்ச்சிக்கு வந்தால் மட்டுமே மாணவர்களுக்கு வருகை பதிவு. அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்ட சுற்றறிக்கையால் சர்ச்சை. ஏப்ரல் 16 தேதி மக்களவைத் தேர்தல் என்ற தகவல் பரவி வரும் நிலையில் தேர்தல் ஆணையம் விளக்கம். உத்தேச தேதியை நிர்ணயம் செய்வது வழக்கமான நடைமுறை என தகவல். திமுக தேர்தல் அறிக்கை குறித்து தமிழ்நாடு முழுவதும் கருத்து கேட்கப்பட உள்ளது. ஆலோசனை கூட்டத்திற்கு பின் கனிமொழி பேட்டி. நாடாளுமன்றத்தில் நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்க கமல்ஹாசனுக்கு அதிகாரம். சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழு முடிவு. மாநில மகளிர் கொள்கைக்கு தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் பெண்களுக்கு கூடுதலாக 50 நாட்கள் வேலை வழங்கவும் முடிவு. காஞ்சிபுரம் சிப்காட் பிள்ளைப்பாக்கம் தொழிற்பூங்காவில் 1,003 கோடி முதலீடு செய்ய ஒப்பந்தம். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் நகைகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பணிக்கு வந்த பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரம். தலைமறைவான பல்லாவரம் எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகளை பிடிக்க 3 தனிப்படை அமைப்பு. ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்தில் இருந்து மட்டுமே இயக்க வேண்டும். போதிய வசதிகள் விரைவில் செய்து தரப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. வேங்கை வயலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கு. 31 பிடம் மேற்கொள்ளப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனை ஒத்துப்போகவில்லை என தகவல். மாணவருக்கு குளிர்பானத்தில் சிறுநீர் கலந்து கொடுக்கப்பட்ட விவகாரம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 2 மாணவர்கள் அடுத்த கல்வி ஆண்டில் செமஸ்டர் தேர்வு எழுத சட்ட பல்கலைக்கழகம் அனுமதி. ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 6 மீனவர்கள் கைது. 2 படகுகளையும் பறிமுதல் செய்தது இலங்கை கடற்படை. மதுரை கீழக்கரையில் அமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு அரங்கம் நாளை திறப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2 இடங்களில் எருதுவிடும் விழா கோலாகலம். விழாவை கண்டுகளித்த ஏராளமான பார்வையாளர்கள். சிவகங்கையில் மணமகள் பாசமாக வளர்த்த ஜல்லிக்கட்டு காளை ஆடுகள் திருமணத்திற்கு சீதனமாக வழங்கிய குடும்பத்தார். இரண்டு மாதத்திற்கு பின்பு சதுரகிரி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி. தை மாத பிரதோஷத்தை ஒட்டி சதுரகிரியில் குவிந்த பக்தர்கள். சிவகங்கையில் பள்ளிவாசல் திறப்பு விழாவில் மத நல்லிணக்கம். சீர்வரிசை கொண்டு வந்த இந்துக்கள் கிறிஸ்தவர்கள். அயோத்தி கோயில் குடமுழக்கு நாளை. வட மாநிலங்களில் அரசின் உத்தரவின் பேரில் அசைவ உணவு டெலிவரி முடக்கப்பட்டது. ஜொமேட்டோ நிறுவனம் தகவல். செம்மரம் வெட்டியதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 18 பேர் உட்பட 20 பேர் கைது. சேஷாசலம் வனப்பகுதியில் ஆந்திர போலீசார் நடவடிக்கை.